ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ரிங்கார்ட் கிரீமினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக இந்த ரிங்கார்ட் கிரீமை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதில் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இதை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். தோல் தசை கேண்டிடியாஸ், பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்று, தமனி, புனர்புழை ஈஸ்ட் தொற்று, சோரியாசிஸ், படத்தாமரை, ஜாக் நமிச்சல், ஆண் மற்றும் பெண்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட் நோய் தொற்று, வாய்ப்புண், சேற்றுப்புண், கழிப்பறைப்படை, கேண்டிடியல் தொற்று, அலர்ஜிக் ரினிடியல், ஈகோலை நோய் தொற்று, தோல் நோய் தொற்றுக்கள், யோனி அழிச்சி, டினே வர்சிகோலர், யோனி ஈஸ்ட் தொற்று, புனர்புழை அழிச்சி, தலைப்பொடுகு, இவை எல்லாத்துக்குமே குணப்படுத்த டாக்டர்ஸ் வந்து இந்த ரிங்கார்ட் கிரீமை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இந்த ரிங்கார்ட் கிரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அலர்ஜிக் ரியாக்ஷன், வெர்டிகோ, இரத்த சோகை, காய்ச்சல், ரேசியஸ், காது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்துட்டு கம்மியாக்குறது, உடல் அரிப்பு ஏற்படுவது, இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அலர்ஜிக் ஏற்படுவது, இரும்பல் ஏற்படுவது, இச்சிங், அரிப்பு, தலைவலி, களைப்பு, வாய் வந்துட்டு சில பேருக்கு வந்து உலர்வது, தலைவலி இல்லை வாமிட்டிங் இல்லைன்னா வாமிட் பண்ணுற மாதிரி அந்த உணர்வு, லூஸ் மோஷன், உடல் வலி, சுவாசிப்பதில் வந்து சிரமம் ஏற்படுவது, டாய்லெட் வந்துட்டு தாறு கலரில் இல்லைன்னா வந்து ரொம்ப டார்க்காக வந்துட்டு வெளியே வருவது, வீக்னஸாக ஃபீல் பண்ணுறது இல்லைன்னா பசியை எடுக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி சாப்பிடும் போது சாப்பாட்டில் எந்த விதமான டேஸ்ட்டுமே இல்லைன்னா வந்து சுவையே வந்து தெரியாமல் இருக்கிறது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்தை வந்து எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை தோல் நோய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த க்ரீமை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவும் எடுக்கிறதோட மீடியமாக எடுத்து அப்ளை பண்ண போதும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு அந்த படத்தாமரையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஈரம் இல்லாமல் எப்பவுமே வந்து ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய நமிக்க ஆரம்பிக்கும், இல்லை அந்த கிரீமி பாக்டீரியா வந்துட்டு இன்னும் அதிகமாக பரவும் ஈரத்தினால. இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்னா காலையில் நைட்டு கூட எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப நீங்கள் காலையில் நைட்டு இல்லை மூணு வேலையுமே கூட இதை நல்லா